ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குற ப்ரோக்ராம் என்னென்னா, ருத்ராட்சத்துடைய மகிமைகள். ஒவ்வொரு முகம் கொண்ட ருத்ராட்சமும் மனித வாழ்க்கையில் என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்கும், எப்படி நம்ம அதை பயன்படுத்துறது, எப்படி நம்ம தேர்வு செய்கிறது, அதை பற்றின விளக்கங்களை பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது 8 ஃபேஸ் ருத்ராட்சத்தை பற்றி. இது மாதிரி ஒவ்வொரு முகத்துடைய ருத்ராட்சத்தை பற்றியும் விளக்கங்கள் தெளிவான ஒவ்வொரு ப்ரோக்ராமில் கொடுத்துட்டு வரேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி ஃபார் ஆல் லேட்டஸ்ட் ப்ரோக்ராம்ஸ். ருத்ராட்சம், எட்டு முகங்களை கொண்ட இந்த ருத்ராட்சம் யாருடைய, எந்த தெய்வத்துடைய ஆதிக்கம் கொண்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விநாயகருடைய அருள் கொண்ட எட்டு முக ருத்ராட்சம். இந்த விநாயகருடைய ஆதிக்கம், அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து இப்போ சனி தசை நடக்குது, தடங்கள் நிறைய வருது, ஒரு வேலையில் வந்து எந்த முயற்சி எடுத்தாலும் வேலை கிடைக்கல, தொழில் விருத்தி ஆகலை, சங்கடங்களாக இருக்குது, வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்குது, இந்த எல்லா விதமான நெருக்கடியான நிலைக்கு ஒரு மனிதன் எட்டு முக ருத்ராட்சத்தை தேர்ந்தெடுத்து இந்த விநாயகருடைய மந்திர ஜபத்தை செய்து அதை வந்து அவன் அணிந்து அந்த ருத்ராட்சத்தை பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் ஏற்படுற தடங்கல்கள், தேவையில்லாத மனக்கசப்புகள், மனக்குழப்பங்கள், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மன நிம்மதி இல்லாத தன்மை, இது எல்லாத்தையும் விலக்கி நல்லதொரு பலனை ஏற்படுத்த உண்டு விநாயகருடைய அருள் கொண்ட இந்த எட்டு முகம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆஸ்ட்ராலஜிக்கலாம், சனி தசை நடக்கிறவங்க, ராகு தசை நடக்கிறவங்க, ஏழர நாட் சனி நடக்கிறவங்க, ஜென்ம சனி, அப்புறம் பொங்கு சனி, அதுக்கு பிறகு வந்து குடும்ப சனி, பாத சனின்னு சொல்கிறது. இப்போ சாட்டனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுன்னா அடிப்படையில் ஒருத்தருக்கு வந்து மந்த நிலை ஏற்படும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து அந்த கல்வியில் கவன செதறல் ஏற்படுறதே இந்த சனியுடைய ஆதிக்கம் நெருங்கும் போது. இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, விநாயகரையும் அனுமனையும் வழிபட சொல்லுவாங்க. விநாயகருடைய ருத்ராட்சத்தை நீங்கள் வந்து அவருடைய மந்திரத்தை ஜபம் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மந்த நிலையிலேருந்து புத்தி வந்து ஒரு வேகமாக விரிவாக சிந்திக்க வைக்கும், தேவையில்லாத மனக்குழப்பம் வராது, அறிவில் வந்து ஒரு தெளிவு ஏற்படும். அதுக்கப்புறம் தடங்கள், ஒரு காரியம் நீங்கள் தொடுறீங்க, அந்த காரியம் நிறைவேறல, அது வந்து நடக்கணும் அப்படின்னும் போது அந்த தடையை உடைச்சி கொடுக்கும். வேலையில் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த வேலையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிளிக் பண்ணி கொடுக்கும். இதுமாதிரி மாணவர்கள் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த எட்டு முகம் ருத்ராட்சம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை டீப்பாக அப்சர்வ் பண்ண வைக்கும். ஏன்னா அது ருத்ராட்சத்தின் மகிமை என்னென்னா, அந்த ஈஸ்வரனுடைய அருள் கொண்டது. ஈஸ்வர ஜோதின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு வாழும் உயிரினத்துக்குள்ளேயும் அந்த ஈஸ்வர ஜோதி இருக்கும். அந்த ஈஸ்வரனுடைய அருள் கொண்ட ருத்ராட்சம் எப்போ ஒரு மனிதன் வந்து எந்த முகங்களை கொண்டு அவன் பயன்படுத்துகிறானோ அது வகையில் அவன் அந்த நன்மைகளை நிச்சயம் அடைய முடியும். ஒரு மேக்னட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவோம், ஒரு விண்காந்த சக்தியிலேருந்து ஒரு விசேஷமான திவ்ய சக்தியை வந்து இந்த ருத்ராட்சம் வந்து உள் இழுக்கக்கூடியது. அதை யார் வந்து அணிந்து மெடிடேஷன் பண்ணுறாங்களோ, இல்லை மந்த்ரா ஜபம் பண்ணுறாங்களோ, இல்லை ஒரு கல்வி படிக்கிறதாலும் சரி, வேலை பார்க்கறதாலும் சரி, ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, டெஃபினட்டாக அவங்களுக்கு அந்த நல்ல பலன் அந்த ருத்ராட்சம் மூலமாக கிடைக்கும். நம்பிக்கையோட ஈடுபாடோட செய்தால் நிச்சயம் பலன் உண்டு. இது குறிப்பாக இந்த சாட்டர்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ், சனி தசை நடக்கிறவங்க, அதாவது திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாலிப வயது, அதாவது 20 வயசுலேருந்து அப் டு த ஏஜ் ஆஃப் 35-40க்குள்ளே இந்த சனி தசையில் இருப்பாங்க. அப்போ அந்த சனி தசை நடக்கிறவங்களுக்கு அதிகமாக இது வந்து அந்த இளம் வயதுலேருந்து ஒரு மிடில் ஏஜ் வரைக்கும் பயங்கர ப்ராப்ளம்ஸ், அப்ஸ்டகல்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஹெல்த் கூட இதுலேருந்து உங்களை காப்பாற்றிக்க, உங்கள் புத்தியில் இருக்கக்கூடிய மந்த நிலைமை விலகிறதுக்கு இந்த எட்டு முக ருத்ராட்சியை நீங்கள் பயன்படுத்தலாம். அதேமாதிரி எப்படி ருத்ராட்சியை தேர்ந்தெடுக்கிறதுனா, ஒரு எந்த ஒரு முகத்துலேயும் இந்த எட்டு முக ருத்ராட்ச விநாயகருடைய அருள் சொன்னோம், எந்த ஒரு முகத்துலேயும் வந்து முக அந்த செதையக்கூடாது. முகம் அழகாக இருக்கணும், நேர்த்தியாக இருக்கணும். அந்த முகத்தில் வந்து ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் அந்த ரேகைகள் தெரியும். அந்த ரேகைகளில் விநாயகருடைய இந்த தந்தம் இருக்கு பாருங்கள், ட்ரங்க்னு சொல்லுவோம், அது வந்து ஒரு முகத்தில் நிச்சயமாக தெரியும். அப்படி தெரிகிற ருத்ராட்சியை தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் வந்து உண்மையானதா, ஏன்னா இப்போ ஆர்டிஃபிஷியலாக நிறைய வர ஆரம்பிக்குது, அது உண்மையானதான்னு பார்த்து நீங்கள் அணிந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய மந்த நிலைமை, தடங்கள் எல்லாம் விடைஞ்சி நல்ல பலன் ஏற்படுத்தும். மேரேஜில் கூட பார்த்தீங்கன்னா, இந்த 7th ஹவுஸ், 8th வீடு, 7th வீடு, 8th வீட்டில் சில இந்த அசுப கிரகங்கள் சொல்லுவோம், செவ்வாய், ராகு, சனி, கேது, இந்த மாதிரி அசுப கோள்கள் போய் இருக்கும்போது என்னென்னா மேரேஜ் டிலே ஆகிட்டே இருக்கும். சில நேரத்தில் சூரியன் வந்து 7th வீட்டில், 8th வீட்டில் இருக்கும். இந்த சூரியன் இருக்கிறதுனால கூட இந்த தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். இவர்கள் கூட இந்த எட்டு முகம் கொண்ட ருத்ராட்சம் வந்து அணியலாம். லேடிஸ் ஜென்ஸ் யார் வேணாலும் அதை அணியலாம். இதுக்கு ஒரு பெரிய கண்டிஷன்ஸ் எதுவும் கிடையாது. உங்களுக்கு வந்து முழுமையான நம்பிக்கை, முழுமையான ஈடுபாடு இருந்தால் நிச்சயமாக இந்த 8 ஃபேஸ் ருத்ராட்சம் உங்களுக்கு நல்ல நல்ல பலனை கொடுக்கும். இது எப்படி தேர்வு செய்கிறது, இது எப்படி அணியிறது, வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும், இதில் வந்து எங்களுக்கு இன்னும் விளக்கம் புரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னோடய நம்பருக்கு
வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் ஹெல்ப் யூ, இது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்கள் ஜாதகத்துக்கு வந்து சப்போஸ் சில பேருக்கு ராகு தசை நடக்கும், ஒரு சிலருக்கு வந்து கேது தசை நடக்கும். அது கேது தசை நடக்கிறவங்களும் இந்த ருத்ராட்ச 8 ஃபேஸ் போடலாமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக போடலாம். ஏன்னா கேதுவுடைய அதி தேவதையாக இருக்கக்கூடியதே விநாயகர் தான். ஸோ அவர்களும் இந்த 8 முகங்களை கொண்ட ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம். 8 அப்படிங்கிறது என்னென்னா நெகட்டிவ் கிடையாது. இப்போ அஷ்டலக்ஷ்மி அப்படின்னு எடுத்தீங்கன்னா 8 அக்குல் சயின்ஸ், இந்த 8 டைரக்ஷனில் விட அக்குல் சயின்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி அஷ்ட திக்குன்னு சொல்லுவாங்க, அஷ்ட திக்குன்னா 8 டைரக்ஷன்ஸ், 8 திசைகளில் உள்ள நம்மளுடைய தீய பலனை விளக்கி நல்ல பலனை உண்டு பண்ணுறது தான் அந்த 8. 8ங்கிறது ஒரு உயர்வான எண், 8ங்கிறது ஒரு நீச்சமான தாழ்ச்சியான எண்ணு கிடையாது. சில சிரமங்களை கொடுத்தாலும் நிறைய அனுபவங்களை கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற்றக்கூடிய எண் தான் அந்த 8. 8 முகங்களுடைய ருத்ராட்சையை அணிந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸ்டக்கல்ஸ் பிளாக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக வாழணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. தேங்க்யூ.